தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும். இன்று நாள் 4/7/2021 குவைத்தின் இன்றைய மாலை செய்திகளை பற்றி பார்க்குற மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். குவைத்தில் ரெண்டு பேர் அவங்க வீட்டிலேயே வந்து கஞ்சா செடியை வந்து வளர்த்துருக்காங்க. இந்த தகவல் வந்து குவைத்தோட காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தகவல் கிடைச்ச உடனே வந்து காவல்துறை வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றிருக்காங்க. செல்லும்போது அங்கே ஒரு குவைத்தி வந்து கஞ்சா செடி கிட்டத்தட்ட 27 கஞ்சா செடியை வந்து வளர்த்துட்டு இருக்கதாக தெரிவிச்சிருக்கு. இது இல்லாமல் வந்து அவர்கிட்ட வந்து 300 நார்கோட்டிக் பில்ஸையும் வந்து கைப்பற்றிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து முதல் டைம் இல்லை. குவைத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து குவைத்தில் உள்ள அந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக செயல்பட்டு இந்த கஞ்சா செடி வளர்த்தவர் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டையுமே வந்து இன்ட்ராகேட் பண்ணி அவர் ஃப்ரெண்டையுமே பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷன் நடந்துட்டுருக்கு. இது எங்கே போய் நடந்துச்சு அப்படின்னா முபாரக்கல் அப்துல்லா பக்கத்தில் இருக்கிற பர்ரி ஏரியாவில் தான் இந்த மாதிரி நடந்துருக்குது. இது இல்லாமல் வந்து அடுத்த சம்பவமாக வந்து குவைத்தில் வந்து குவைத்திங்க வந்து எத்தனையோ பேர் காரை எக்குத்தக்கப்பாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்குத்தப்பாக கார் ஓட்டி ட்ரிஃப்டிங் செய்கிறவங்களை வந்து காவல்துறை வந்து அப்பப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட சால்மி ரோடு நம்பர் 34 வந்து இந்த கார் ட்ரிஃப்டிங் பண்ணுறவங்களை வந்து குவைத் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து குவைத்தில் வந்து ரெகுலர்ஸ் டிரைவர்ஸ். இவங்க வந்து அடிபட்டு சாகிறதே இல்லாமல் ரோட்டில் போகிற மற்ற இந்த மாதிரி அஜ்னபிகளோட காரையுமே விடித்து அவங்களையுமே வந்து பெரிய காயத்துக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குவைத் காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் நடத்தி அப்பப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாதம் 20 ஈத் அதுஹா இருக்கு அப்படின்னு குவைத்தோட அஸ்டானா டாக்டர் சலா அல் அஜிர் தெரிவிச்சிருக்காரு. இவர் தெரிவித்த அறிக்கை என்னது அப்படின்னா குவைத்தில் வந்து 10 இல்லை 11 பெற பார்க்கணும். அந்த மாதிரி பெற தெரியும் போது 19 வந்து அரஃபா தினமும் அப்படின்னும் 20 வந்து ஈத் அல் அதுஹா அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் வந்து ஹஜ்ஜு பெருநாளைக்கு வழக்கமாகவே நிறைய நாள் லீவ் இருக்கும். ஒன்று, எவ்வளோ நாள் லீவ் இருந்தாலுமே வந்து நம்மளால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஊருக்கு செல்ல முடியாதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.